தங்கமயிலோட பச்சவன் தினத்துக்கு மீனா ஒரு சரியான முடிவுனா செம்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ராஜி பார்த்தா தன்னோட தோட கழட்டி இதை எப்படியாச்சும் அடகு வச்சு மாமா கிட்ட பணத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தவங்களை என்னைக்குமே கஷ்டப்படுத்தி எனக்கு பழக்கல அப்படி மாதிரி கதிர் சொல்லிடுறாரு. உடனே பாண்டியன் பார்த்தா கத்த ஆரம்பிக்கிற டே கதிர்ங்கிறவனே இப்ப ஒட்டுமொத்த காசையும் எடுத்து வை இல்ல அப்படின்னா வெளியே போட அப்படி மாதிரி கதிர பிடிச்சி தள்ளி விட்டு இருக்காரு. அப்படின்னா நான் தப்பா வெளியே போனோம் அப்படி மாதிரி சரவணன் சொல்லுவோம். என்னடா சொல்ற அப்படி மாதிரி கேட்கிறாங்க. மயிலோட அதிகபட்ச ஆசையினாலதான் இப்படி தம்பி பார்த்தனா உங்களோட பணத்தை களமாண்டது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. மீனா இப்பதான் உள்ள வர்றாங்க. வாரே வா அக்கா, நான் உங்களோட பார்வை உங்களோட பேச்சு எல்லாத்தையும் முன்னாடியே கஸ்ட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் பாத்தனா உங்களை பத்தி ஏதாச்சும் நான் குறை சொன்னேன் அப்படின்னா மாமா பாத்தனா நான் கூட்டிட்டு வந்த மருமக என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுல கலவரத்தை உண்டாக்குறது நீங்க மீனாதான் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தா நீ குத்தி காமிச்சு பேசுவீங்களே மாமா. ஆனா இப்ப பாருங்க இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு மூல காரணமே நீங்க கூட்டிட்டு வந்த மருமக தான். இப்ப என்ன சொல்ல போறீங்க, இந்த வீட்டுல எந்த பொருள் காணும் அப்படின்னா டைரக்டா வந்து நீங்க கதிர தான் பாத்தனா அடிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? மருமகளை இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியன் பாத்தனா இனிமே நான் தங்கமயிலோட முகத்தை முடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.